என்ன முடியல, என்ன விட்டுருமோ. நீ எப்படா வெளியே வந்த? எங்க வெளியில நீங்க என்ன முட்டா நினைச்ச நீ? நானே பெரிய நடிகன், யோன் கிட்டே நடிச்சு காட்டியாக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்ற? அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான். அம்பிய வெளியே போக விடுறா. எம்ஜிஆர் பாத்திருக்கேன், சிவாஜியை பாத்திருக்கேன், ரஜினியை பாத்திருக்கேன், கமல பாத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நடிகனை பார்த்ததே இல்லடா. நீங்க தானே, சந்தேகமே இல்லாம நிரூபணம் ஆயிடுச்சு. ஒத்துக்கிறீங்களா மிஸ்டர் ராமானுஜம்? சத்தியமா பண்ணல யுவர் ஆனர். சாரி யுவர் ஆனர், இவரை நம்பாதீங்க. இவர் சாதாரணமான ஆள் இல்ல, பெரிய நடிகர். ராமானுஜம் உடம்பால ஒரே ஆளா இருந்தாலும் மனசால மூணு தனித்தனி ஆளா பிரிஞ்சு கிடக்கிறாரு. அவருக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். கொலை பண்ணது ராமானுஜம் இல்ல, அவருக்குள்ள இருக்கிற அன்னியன். சட்டப்படி அவரை தண்டிக்க முடியாது. அப்செக்ஷன் யுவர் ஆனர், புதுசு புதுசா ஏதோ மருத்துவ பேரெல்லாம் சொல்லி கேஸ் குழப்ப பாக்குறாங்க. எம்பிடி பத்தின தெளிவான விளக்கங்கள் இந்த புத்தகங்களையும் சீடிலையும் இருக்கு யுவர் ஆனர். இது ராமானுஜத்தை பரிசோதனை பண்ணும் போது எடுக்கப்பட்ட வீடியோ. தண்ணியில விழுந்து கழிச்சு பல பேரோட அலட்சியத்தினால ஒளி வந்ததுக்கு அப்புறம் மல்லா
இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? விதவிதமா நடிச்சு ஒரு நாடகத்தை ஷூட் பண்ணி குற்றவாளியை தப்பிக்க வைக்க பாக்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், அது நாடகம்னா? இது டிசிபி பிரபாகர் ராமானுஜித் கிட்ட வாக்குமூலம் வாங்குறப்போ ஷூட் பண்ண வீடியோ. இந்த நாடகத்தையும் பாத்துருங்க. சாரி, ஐ அம் சாரி. யாருங்க இவர் இப்படி போட்டு அடிக்கிறது? காஞ்சி கொலையோ? என்ன தப்பு பண்ணதே நான் தான். நடந்த கொலைகளுக்கு இந்த சமூக அலட்சியங்களும் அந்நியங்கிற மனப்பிரஜையும்தான் காரணம். அதனால ராமானுஜத்தை விடுதலை செய்யணும்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன் யுவரானர். அப்ப வேணாம்ப்பா, தயவு செஞ்சு என்ன விடுதலை செஞ்சிடாதே. நான் மனுஷனே இல்ல, மிருகம். இறக்குமே இல்லாம நீ கையால அஞ்சு கொலை. அம்பி, செத்த சும்மா இருக்கியா? நீயே நினைச்சா கூட சட்டத்தால உன்னை தண்டிக்க முடியாது. இல்லப்பா, நான் செஞ்சது தப்புதான். அடுத்த உயிர் எடுக்கிற உரிமை மனுஷாளுக்கு கிடையாது. யுவர் ஆனர், நானும் ஒரு லாயர் தான். சட்டத்தில் இருக்க ஓட்டை வச்சு தப்பிச்சுக்க நான் விரும்பல. என்னோட மூளையோ என்னோட உடலை தான் இந்த கொலைகளுக்கு காரணமா இருந்திருக்கு. என்ன வெளியில விட்டீங்கன்னா எனக்குள்ள இருக்கிற மிருகம் பல பேரும் கொண்டுடும். தயவு செஞ்சு என்ன சாகடிச்சிருங்க பிளீஸ் யுவர் ஆனர், பிளீஸ். ராமானுஜத்தின் தரப்பு வாதங்களை பார்க்கும் போது அவருக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் என்கிற விசித்திர மனநோய் இருக்கிறது என்பதும் அவர் பாசாங்கு செய்யவில்லை என்பதும் ஊர்ஜிதமாகிறது. ராமானுஜத்துக்கே தெரியாமல் அவருக்குள் இருக்கும் அன்னியன் என்ற ஆல்டர் செய்த கொலைகளுக்கு ராமானுஜத்தை தண்டிப்பது சரியில்லை. தற்காலிகமாக அவ்வப்போது தோன்றி மறையும் அன்னியனை தண்டிப்பதும் சாத்தியமில்லை. எனவே அன்னியன் என்கிற ஆல்டர் மறையும் வரை ராமானுஜத்தை பலத்த காவலில் வைத்து தகுந்த மனோதத்துவ முறையில் சிகிச்சை அளித்து அவர் பூரண குணமடைந்து விட்டார் என்ற சான்றிதழ் அளித்தபின் இவரை விடுதலை செய்யலாம் என்று தீர்ப்பளிக்கிறேன்.